அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எதிர்வருகின்ற சட்டசபை தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல், மக்கள் சக்திக்கும் தீய சக்திகளுக்கும் இடையேயான தேர்தல். தமிழர்களுக்கு ஏற்றம் தந்த அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும், ஏமாற்றம் தந்த தமிழ் சமுதாயத்திற்கும் என்றுமே ஏமாற்றமே தருகின்ற திமுகவிற்கும் இடையே நடைபெறும் தேர்தல். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிய அம்மாவின் ஆட்சிதான் வேண்டும், வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்ட திமுக வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற தேர்தல். ஒளிமயமான அம்மாவின் ஆட்சிதான் வேண்டும், இருள்மயமான திமுக வேண்டாம் என்று மக்கள் உறுதி செய்யும் தேர்தல். அமைதி பூங்காவாக தமிழகத்தில் உருவாக்கியுள்ள அம்மாவின் ஆட்சிதான் தொடர வேண்டும், அராஜக திமுக வேண்டாம் என்றும் எடுத்து காட்டுகின்ற தேர்தல். நிலங்களை பாதுகாத்து குடிமராமத்து செய்து கோல் வச்சிடும் நல்லாட்சிதான் வேண்டும், நில அபகரிப்பு செய்கின்ற பொல்லாத திமுக வேண்டவே வேண்டாம் என்று தமிழக மக்கள் இறுதி செய்கின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். தமிழகத்திற்கும் தமிழகத்திற்கும் செய்த துரோகத்தின் பலனாகத்தான் கடந்த பத்தாண்டுகளாக திமுகவும் காங்கிரசும் வனவாசத்தை அனுபவித்து வருகிறது. தமிழக மக்கள் திமுகவை கைவிட்டு விட்டார்கள், காங்கிரஸை எப்போதே கைகளை விட்டார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல்வேறு முனைப்பான முன்னோடி திட்டங்களால் இந்தியாவை வல்லரசு நாடுகளுக்கு இணையாக மாற்றியுள்ளார்கள். பல்வேறு நாடுகளின் தலைவர்களால் பாராட்டப்பட்ட தலைவராக நமது பாரத பிரதமர் விளங்கி வருகிறார்கள். தமிழகத்திற்கும் பாரத பிரதமர் அவர்கள் ஏராளமான நன்மைகளையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களையும் அளித்து வருகிறார்கள். தமிழகம் மருத்துவக் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதியை வழங்கியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இம்மதுரை மாநகரத்தில் எய்ம்ஸ் கல்லூரி கொண்டு வர உறுதி புரிந்தவரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழக தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் தான் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த பத்தாண்டுகளாக மாண்புமிகு அம்மாவது அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட பல துறைகளில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை பணிவோடு இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.